அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு போட்டோவை எப்படி ஆர்டிஸ்டிக் கார்ட்டூனிக் எஃபெக்ட் கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுக்கறது அதுவும் இதை சுலபமாக ஐந்தே ஸ்டெப்ல எப்படி பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஸ்டண்ட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அவுட் படி யூடியூப் சேனல் என்னோட பேரு எம்ஜிபி இப்படி இருக்கிற ஒரு நார்மலான ஃபோட்டோவை நம்ம இது போல் ஒரு கார்ட்டூன் எஃபெக்ட்டுக்கு மாற்ற போகிறோம் அதுவும் ஒரு ஆர்டிஸ்டிக்கான கார்ட்டூன் எஃபெக்ட்டுக்கு மாற்ற போகிறோம் இது எப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு இமேஜை கிம்பில் லோட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் குனு இமேஜ் மேனுப்புலேஷன் ப்ரோக்ராம் ஓகே நம்ம ஏற்கனவே எடிட் இருக்குது இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இமேஜை நம்ம கிம்பில் கொண்டு வந்தாச்சு லேயர் பேனலில் இந்த லேயர் இருக்குது ரைட் கிளிக் பண்ணி ஆட் ஆல்ஃபா சேனல் அப்படிங்கிறது எனேபிளில் இல்லை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம் ஓகே நான் இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் ஓகே ஒரிஜினல் லேயர் பேக்ரவுண்டில் பத்திரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னாக்கா போஸ்டரைஸ் பண்ண போகிறோம் ஓகே இந்த லேயருக்கு நான் போஸ்டரைஸ் அப்படின்னு பேரை மாற்றிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இந்த லேயரை போஸ்டரைஸ் பண்ணலாம் போஸ்டரைஸ்னால் ஒன்றும் கிடையாது இதில் வந்து வே நிறைய லெவல்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இல்லையா அந்த கலர்ஸோட எண்ணிக்கையை கம்மி பண்ணுறது தான் போஸ்டரைஸ் பண்ணுறது சுருக்கமாக சொல்லணும்னா இப்போ நம்ம மெனுவில் கலர்ஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா போஸ்டரைஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா இது போல் காமிக்கும் இதில் பார்த்திங்கனாக்கா மூணே மூணு கலர் மட்டும் நமக்கு ரெடியூஸ் பண்ணி காமிக்குது இதில் நம்ம வேல்யூஸை லெவல்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு தேவையான மாதிரி போஸ்டரைஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் ஷேடு நல்லா தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே எட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது ஒம்பது போனால் இன்னும் அதிக கலர் வருது வேணாம் எட்டு இல்லைன்னா ஏழு இது ரெண்டுமே கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஏழே வச்சுக்கலாம் ஓகே போஸ்டரைசிங் லெவல் செவன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம போஸ்டரைஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம பண்ண போகிறது போஸ்டரைஸிங்கை ஆயில் எஃபெக்ட்டுக்கு மாற்றப்படும் அதாவது ஆயில் பெயிண்டிங் மாதிரி மாற்றப்படும் ஓகே இதை நான் ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் இதுதான் ரெண்டாவது ஸ்டெப்பு இங்கே நான் வந்து போஸ்டரைஸ் ஆயில் அப்படின்னு நேம் மாற்றிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபில்டர் ஆர்டிஸ்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே ஆயிலிஃபை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் வந்து ஆயில் பெயிண்டிங் மாதிரி மாற்றுகிற ஒரு கேகிள் ஃபில்டர் ஓகே இதில் பார்த்தீங்கன்னாக்கா மார்க் ரேடியஸ் எக்ஸ்போனண்ட் நம்பர் ஆஃப் இன்டென்சிட்டி இது நிறையாவது இருக்குது இதில் ரேடியஸுங்கிறது இப்போ அந்த இதுக்கு மாதிரி பிஃபோர் பாருங்கள் எப்படி இந்த மாதிரி பிக்சலேட்டாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இல்லையா அந்த போஸ்டரைஸ் பண்ணது இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மூத்தாக பெயிண்டிங் பண்ண மாதிரி ஆயில் பெயிண்டிங் பண்ண மாதிரி மாற்றுறது தான் இந்த ஸ்டெப்போட வேலை ஓகே இப்போ ப்ரீவியூ பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் அப்படி ஸ்மூத்தாகிடுதுன்னு தெரியும் ஓகே நம்ம இப்போ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாக்கா ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண இது ரொம்ப ஸ்மூத்தாகிட்டே போகும் கம்மி பண்ண கம்மி பண்ணால் ரொம்ப ஷார்ப்பாகிட்டே போகும் ஓகே நம்ம ஒரு ஃபோர்லேயே வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு வேல்யூஸையும் உங்கள் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் அண்ட் யாராவது பார்த்து நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த இமேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து வச்சுக்கிறேன் இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஓகே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நமக்கு சாட்டிஸ்ஃபை பிறகு ஓகே கொடுத்துக்கலாம் ஓகே கொடுத்தாச்சு இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் போஸ்டரைஸ் ஆயில் அதாவது ஆயில் பெயிண்டிங் அப்படிங்கிற ஃபில்டர் அப்ளை பண்ணி போஸ்டரைஸ் பண்ணதை ஒரு ஆயில் பெயிண்டிங் மாதிரி மாற்றிருக்கோம் அடுத்து வந்து மூணாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் ஒன்றும் கிடையாது இதை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இந்த போஸ்டரைசிங் ஆயில் அப்படிங்கிறத இதுக்கு நம்ம கலர் கலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை நம்ம கார்ட்டூன் எஃபெக்ட்டுக்கு மாற்ற போகிறோம் ஓகே இப்போ ரீநேம் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றிக்கிறேன் கான்ட்ராஸ்ட் அப்புறமேட்டு கார்ட்டூன் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கப்புறமேட்டு மெயின் கருவச்சர் பிளர் மெயின் கருவச்சர் பிளர் அப்படின்னு ஒரு பிளர் ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ண போகிறோம் இது எல்லாமே இந்த லேயரில் பண்ண போகிறோம் இதுதான் நம்மளோட மூணாவது ஸ்டெப் ஃபஸ்ட்டு வந்து கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கலாம் ஓகே ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கலர்ஸ் கேர்வ்ஸ் அப்படின்னு போய்கிட்டு கான்ட்ராஸ்ட் ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரைட்னஸ் அதிகம் பண்ணிக்கிறேன் இந்த கேர்வ்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த கேர்வை கொஞ்சம் நம்ம மெடிலியலில் கொஞ்சம் அப் பண்ணோம்னாக்கா ஓவரால் ப்ரைட்னஸ் கொஞ்சம் அதிகரிக்கும் ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ மறுபடியும் கலர்ஸ் கேர்வ்ஸ் போயிட்டு ஒரு எஸ்கேவ் பண்ணலாம் எஸ்கேவ் பண்ணாக்கா கான்ட்ராஸ்ட் கொடுக்குறதுக்கு எஸ்கேவ் பயன்படுத்துவோம் ஓகே பிஃபோர் ஆஃப்டர் ஓகே கொடுத்துக்கிறேன் கான்ட்ராஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து கார்ட்டூன் எஃபெக்ட் பண்ணணும் அதுக்கு மெனு ஃபில்டரில் ஆர்டிஸ்டிக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு கேகிள் ஃபில்டர் இருக்கும் அதை கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இது மாதிரி ஒரு கார்ட்டூனிக் எஃபெக்ட் கிடைக்கும் இதில் வந்து ரேடியஸ் மார்க்கோட ரேடியஸு பிளாக்கோட திக்னஸ்ஸு இன்டென்சிட்டி இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஓகே இதை பொறுத்த வரைக்கும் நான் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துக்கிறேன் ரேடியஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு எட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் ஆஃப்டர் ஓகே இப்போ நான் ஓகே கொடுத்துக்கறேன் ஓகே நம்ம இப்போ கான்ட்ராஸ்ட்டு கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் கார்ட்டூனிக் எஃபெக்ட்டும் ஃபில்டரில் அப்ளை பண்ணியாச்சு அடுத்து லாஸ்ட்டாக பண்ண முடியாது மீன் கருவேச்சர் பிளர் அதுக்கு நம்ம மறுபடியும் ஃபில் ஃபில்டர் பிளர் இதில் பார்த்தீங்கன்னாக்கா மீன் கருவேச்சர் பிளர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே இதுக்குள்ளே போகிறோம் இது பார்த்திங்கனாக்கா அந்த ஹெஜ்ஜஸ் எல்லாம் பிளர்ட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற விஷயத்த மட்டும் பிளட் பண்ணி ஸ்மூத்தன் பண்ணி கொடுக்கும் இதுதான் மீன் கருவச்சர் பிளர் காசியன் பிளட் போனோம்னாக்கா மொத்தமாக எல்லாத்தையுமே ப்ளர் பண்ணி விட்ருவோம் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம நமக்கு எந்த அளவுக்கு இது ஸ்ட்ராங்காக இருக்கணும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இவங்க வச்சுருந்த இருபதே கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்தது நினைக்கிறேன் நான் ஓகே கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட மூணாவது ஸ்டெப் இப்போ இந்த மூணாவது ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா டார்க் அண்ட் ஒன்லி லேயர் மோடில் வந்து டார்க் அண்ட் ஓன்லி அப்படின்னு கொடுத்துக்கோங்க டார்க் அண்ட் ஒன்லி கொடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீங்கள் பார்க்குற இது வந்து போஸ்டரைஸ் பண்ணதை ஆயிலிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அடுத்ததாக பண்ண கான்ட்ராஸ்ட் கொடுத்தது கார்ட்டூன் அண்டு மீன் கை வச்ச பிளர் இந்த எஃபெக்ட்லாம் அப்ளை பண்ண பிறகு இதை நம்ம லேயர் பிளண்டு மோடில் டார்க் அண்ட் ஒன்லி அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு இதோட அவுட்லைன் நமக்கு நல்லா கிடைக்குது மறுபடியும் வந்து ஒரு கலங்கலாக ஒரு ஆயில் பெயிண்டிங் மாதிரி மட்டும் இருந்தது இதை நம்ம டார்க்னு ஒன்லி அப்படிங்கிற லயர் மூடு மூலயமா ஒரு அவுட்லைனும் நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ஹார்ஷாக உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா ஒப்பாசிட்டியை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க ஓகே அவ்வளோதான் நான் ஒரு எழுபத்தஞ்சி வெப்பாசிட்டி வச்சுக்கிறேன் பிஃபோர் ஆஃப்டர் ஓகே இருக்குது ஓகே இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது ஐ பாஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரிஜினல் லேயர் நமக்கு ஒரிஜினல் ஃபோட்டோ நமக்கு தேவை நம்ம ஏற்கனவே பிஃபோர் வச்சுருக்கோம் இல்லையா கடைசி லேயரில் எந்த டச்சும் பண்ணாமல் ஒரிஜினலில் அதை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு டாப் லேயருக்கு மூவ் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் வந்து கான்ட்ராஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு ஐ பாஸ் பண்ண போகிறேன் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஐ பாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபில்ட்டராக யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம் கலர்ஸ் கர்வ்ஸ் கொஞ்சம் ப்ரைட்டன் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் மறுபடியும் கேர்ஸ்லேயும் போய் கான்ட்ராஸ்ட் கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இங்கே பிரைட்னஸ் அண்டு கான்ட்ராஸ்ட்னு தனி ஒரு ஆப்ஷனே இருக்கும் அதுக்குள்ளே போனாலும் நம்ம கான்ட்ராஸ்ட்டை மட்டும் அதிகரிக்க முடியும் ஓகே ஒரு இருபது வச்சுக்கலாம் மறுபடியும் இங்கே வந்துட்டு லெவல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் போயிட்டு நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து டியூன் பண்ணிக்க முடியும் ஓகே பிளாக்கை வந்து ஒரு டென் பர்சன்ட் ஏற்றிக்கிறேன் ஒயிட்டை வந்து நல்லாவே இந்த மார்க் வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம் ஓகே இந்த பின் இன்பிட்டி வீணில் உள்ளதை உங்களுக்கு ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எதில் கொஞ்சம் நல்லா டீட்டெயில் கிடைக்குதோ அப்படியே வச்சுக்கோங்க ஓகே நான் இப்படியே லீவ் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்தாச்சு இப்போ நல்லா முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ராஸ்ட் அதிகம் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஹை பாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை அப்ளை பண்ண வேண்டியது தான் இப்போ வந்து ஃபில்டர் மென்யூவில் என்ஹான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஹை பாஸ் அப்படின்ட்டு ஒரு கேகிள் ஃபில்டர் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது போல் அவுட்லைனை மட்டும் நமக்கு காமிக்கக்கூடியதாக இருக்கிறது தான் இந்த ஹை பாஸ் அப்படிங்கிற கேகிள் ஃபில்டர் இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அதாவது இந்த அவுட்லைனில் வந்து இந்த மாதிரி கலர்லாம் லீக் ஆகாமல் கரெக்டாக அவுட்லைன் மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது போல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டோம்னாக்கா நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே ரெண்டு வச்சுக்கலாம் ஓகே கான்ட்ராஸ்ட்டை வந்து இங்கேயும் நம்ம ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம் ஓகே ஒரு ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஓகே கொடுத்துக்கிறேன் ஓகே இப்போ இந்த லேயரை வந்து நம்ம லேயர் மோடு ஆப்ஷனில் ஓவர்லே அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம இது கொடுக்கறதுனால ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் அதிகமாகுது இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா டீட்டெயில் மிஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹை பாஸ் அப்படிங்கிற லேயரை ஓவர்லே மூலயமா எனேபிள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறையா நமக்கு டீட்டெயில் கிடைக்கிது பிஃபோர் ஆஃப்டர் பிஃபோர் ஆஃப்டர் ஓகே அவ்வளோதான் அந்த டுட்டோரியல் இதில் இன்னும் கொஞ்சம் கலர் கனெக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம அஞ்சாவது ஸ்டெப்பாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம விசிபிளில் தெரியறதை பூரா ஒரு தனி லேயராக எடுத்துக்க போகிறோம் இப்போ நியூ ஃப்ரம் விசிபிள் அதாவது இங்கே எந்த லேயரில் இருந்துமோ நம்ம ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு வர லிஸ்ட்டில் வந்து நியூ ஃப்ரம் விசிபிள் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இப்போ என்னென்னலாம் விசிபிளில் இருக்கோ அதை கன்சாலிடேட் பண்ணி ஒரே லேயராக நமக்கு விசிபிள் லேயராக கொடுக்கும் நியூ விசிபிள் லேயர் க்ரியேட் பண்ணிவிடுங்க அப்புறம் நான் இதையும் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் அப்போ தான் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் பண்ண போகிறது கொஞ்சம் கர்வ் அஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவதாக பண்ண போகிறது குரோமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பண்ண போகிறது சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் நம்ம இந்த லேயர்ஸில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கர்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓகே மறுபடியும் கலர்ஸ் கேர்ஸ் கொஞ்சம் பிரைட்டன் பண்ணிக்கலாம் இருந்து கொஞ்சம் ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் லீவ் பண்ணிங்க லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் பிரைட்டன் ஆகும் ஓகே மறுபடியும் கலர்ஸ் கேவ் ஒரு எஸ்கேவ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல ஒரு டாட் இந்த இடத்துல ஒரு டாட்டு ஹைலைட்ஸ் இந்த ரைட் சைடில் உள்ளதெல்லாம் ஹைலைட்ஸு லெஃப்ட் சைடில் உள்ளதெல்லாம் ஷேடோஸு ஓகே இப்போ ஹைலைட்ஸை கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கிட்டு ஷேடோஸை கொஞ்சம் டவுன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கான்ட்ராஸ்ட் கிடைக்கும் ஓகே வித்தியாசம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே கொடுத்துக்கறேன் டேர்ஸ் சஜஸ்ட்மெண்ட் போதும் அடுத்து நம்ம குரோமா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் கலர்ஸ் ஹியூஜ் குரோமா அப்படின்ட்டு ஒரு கேகிள் ஃபில்டர் இருக்கும் அதில் நம்ம போய்ட்டு குரோமா அப்படிங்கிற ஸ்லைடரை ஸ்லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல கலர் நல்ல குரோம் பாப் ஆகும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அது உங்களோட அப்புறம் உங்களோட இமேஜை பொறுத்து மாறுபடும் நான் ஒரு ஏழு பாயிண்ட் சம்திங் வச்சுக்கிறேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஓகே கொடுத்துக்குறேன் கடைசியாக சேச்சுரேஷன் சேச்சுரேஷனுங்கிறது தெரியும் இருக்கிற குரோமா வேல்யூவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேச்சுரேட் பண்ணி அதாவது கலரை இன்னும் கூட்டி காமிக்கிறது தான் சேச்சுரேஷன் அப்புறம் நம்ம சேச்சுரேஷன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கேகல் ஃபில்டர் இருக்குது கலர் மேன்யூவில் அதுக்குள்ளே போய்ட்டு சேச்சுரேஷனில் முடிஞ்ச அளவுக்கு போதுமான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் சாரி பர்சன்ட் இல்லை அளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கலர் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு ஃபீல் பண்ணலாம் ஓகே கொடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இப்படி இருந்த இமேஜை இது போல் மாற்றியிருக்கோம் கார்ட்டூனுக்கு எஃபெக்ட் கொடுத்துருக்கோம் இதே வந்து விசிபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்ட்டூன் எஃபெக்ட் கொடுத்த உடனே எப்படி இருந்தது அதில் கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சேச்சுலேஷன்லாம் அதிகம் பண்ண பிறகு இது போல் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எப்படி உங்களோட எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோவை கிம்ப் அப்படிங்கிற ஓப்பன் சோர்ஸ் ஆஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அஞ்சு ஸ்டெப்பில் ஒரு ஆர்டிஸ்டிக் கார்ட்டூனிக் எஃபெக்ட் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம் இதே ப்ராசிசரை யூஸ் பண்ணி வேறு சில ஃபோட்டோஸையும் நம்ம கார்ட்டூனாக மாற்றிருக்கோம் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இதுபோல் நீங்களும் உங்களோட ஃபோட்டோஸ் அல்லது நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து ஆர்டோனிக் எஃபெக்ட்டுக்கு மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்படி உருவாக்குற உங்களோட இமேஜஸை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோடு பண்ணிங்க அப்படின்னாக்கா என்னையும் டேக் பண்ணுங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்புறம் ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் அழுங்கலை ஆற்றுவேன்